லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் லாக்டவுன் போட போட அந்த நம்பர்ல சர்ச் இருக்குன்றீங்களா, இல்ல முழு லாக்டவுன் முடிச்சோன்னா தான் சர்ச் இருக்குன்றீங்களா? ஆமா, சரி, இப்ப இன்னைக்கு நமக்கு டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து சென்னையில வந்து 6,700 கேசஸ் இருக்கு. ஸோ இந்த இந்த கேசஸ் எல்லாம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து இன்ஃபெக்ட் ஆகிறாங்க. டெத் ரேட் வந்து தொடர்ந்து கம்மியாக தான் இருந்திருக்கு ரெண்டு வேவ்லையும்ன்றாங்களே, அது நீங்க தொடர்ந்து தான் இல்லை டெத் ரேட் வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு வேவுக்கும்? ஸோ கண்டிப்பாக வந்து போன வேவை விட இந்த வேவ் வந்து கண்டிப்பாக டெத் ரேட் கம்மியாக தான் இருக்கு. பிகாஸ் இது இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆன டெத் ரேட் கம்மியாக தான் இருக்குது. வேவ்ல வந்து நம்ம தற்காப்புக்கு வந்தோம்னா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து டபுள் மாஸ்க். சிங்கிள் லேயர் கிளாத் மாஸ்க்கை விட ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க்கோ அதுக்கு மேல கிளாத் மாஸ்க்கோ போடுங்க. அப்படி இல்லாட்டி N95 மாஸ்க். போன்ற மார்ச்ல இருந்த கோவிடுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் வேவுக்கும் இந்த செகண்ட் வேவுக்கும் நீங்க சென்னை தமிழ்நாடு பொறுத்தவரை என்னென்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அனாலிட்டிக்ஸ் வைஸ்? கோவிட் ஸ்டார்ட் வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைச்சு ஆச்சு. ஒரு 2-3 மாதங்கள் ஆச்சு நம்ம பீக் டச் ஆகிறதுக்கு. அதாவது சென்னையை பார்த்தீங்கன்னா 21,000 கேசஸ் இருந்தது. ஓகே சார், நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ் வந்து எங்கேயாவது கம்மியாக இருக்கா நடுவில், இல்லை அவங்க அந்த அந்த லெவலை மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்காங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்? இல்லை, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ட்ரெண்டில் பார்த்தோம்னா 24% வரைக்கும் தான் போகுது டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட், அதுக்கு மேலே வந்து தாண்டலை. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். பல கெஸ்ட்டுகளை நம்ம பார்த்துருக்கோம், பொலிட்டிஷியன்ஸை பேசியிருக்கோம், ஜேர்னலிஸ்ட்டை பேசியிருக்கோம், சினிமா சம்மந்தப்பட்டக்காரங்களோட பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோவிட். இந்த கோவிடை வந்து நம்பர் வைஸ் அனாலிட்டிக்ஸ் வைஸ் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய திரு விஜயானந்த் நம்ம கூட நீ கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அவர் ஏன் இதை ஆரம்பிச்சாரு எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க சார்கிட்ட பேசலாம். வணக்கம். இப்போ வந்து நான் வந்து கோவிட் டேட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருடங்களாக வந்து இந்த அனாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ஐடி துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேனேஜர். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் டீம் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டீமாக ஹெட் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில். ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்போ போன வருடம் இந்த டைம்ல வந்துட்டு நிறைய ஃபேக் நியூஸஸ் ஸோ பேனிக் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சுது. ஸோ அதே மாதிரி ஒரு டேட்டா வச்சு அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் டேட்டா இருந்தது, பட் மக்களுக்கு அனாலிட்டிக்ஸ் பண்ணி சொல்றதுக்கு அந்த கேப் இருந்தது. நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ணாங்க, ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில யாரும் பண்ணல. ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம இந்த இந்த டேட்டா வச்சு எடுத்துட்டு மக்களுக்கு வந்து எளிய முறையில் சொல்லலாம். ஸோ எங்கெங்க இன்க்ரீஸ் ஆகுது, எங்க டிக்ரீஸ் ஆகுது, ஸோ அதனால அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதே மாதிரி அதனால தான் ஸ்டார்ட் பண்ணுது. பிளஸ் நிறைய அவேர்னஸ் இப்போ நிறைய பொய்யான தகவல் இருக்கு. ஸோ கோவிட் பத்தி பொய்யான தகவல் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து உண்மையான தகவல் எடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஸோ அதுக்கு அதனாலதான் வந்து நான் இந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டான அதாவது எப்படின்னா, இப்போ ஃபேக் நியூஸஸ் நிறைய வருது. ஸோ பேனிக் கிரியேட் ஆச்சு மக்கள் கூட. ஸோ அதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் என்னோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு டெய்லி ட்ரெண்ட் மாதிரி இந்த மாதிரி சென்னை இன்க்ரீஸ் ஆகுது குறையுது. ஏன்னா மக்கள் வந்து பீஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்றது தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஒரு டேட்டா வச்சு எப்படி மக்களுக்கு புரியற மாதிரி, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணாம நம்ம வந்து எப்படி மக்களுக்கு எளிய முறையில் நம்மளோட டேட்டா தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சது. ஒரு சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக வந்து இந்த கோவிட் தகவல்கள், ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் லைக் கோவிட் என்ன நிலைமையில இருக்கு, ஸோ அது ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுத்துக்கணும், ஸோ அந்த மாதிரி பல உண்மையான தகவலை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த இது ஆரம்பிச்சது. ஓகே சார், இதுல ஒரு கேள்வி வருது. போன்ற மார்ச்ல இருந்த கோவிடுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் வேவுக்கும் இந்த செகண்ட் வேவுக்கும் நீங்க சென்னை தமிழ்நாடு பொறுத்தவரை என்னென்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அனாலிட்டிக்ஸ் வைஸ்? சரி, அது மெயினா பார்த்தோம்னா அந்த இது க்ரோத் ரேட் வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோத் ரேட்னா அப்படின்னா போன பீக் டச் பண்றதுக்கு. ஸோ இப்ப பார்த்தோம்னா கோவிட் ஸ்டார்ட் வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைச்சு ஆச்சு. ஒரு 2-3 மாதங்கள் ஆச்சு நம்ம பீக் டச் ஆகிறதுக்கு. அதாவது சென்னையை பார்த்தீங்கன்னா 21,000 கேசஸ் இருந்தது. ஸோ அது டச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2-3 மாதங்கள் ஆச்சு. ஓகே, ஸோ பட் இப்போ வந்து செகண்ட் வேவ் பார்த்தோம்னா அது 45 நாட்கள் வந்து கடந்துட்டோம். ஸோ அந்த போன வேவோட பீக் வந்து ஒரு 45 டேஸ்ல கடந்துட்டோம். அதுதான் வந்து வேகம், இந்த வேகம் ரேட் ஆஃப் க்ரோத்தும் அப்புறம் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து மிக மிக அதிகம். அது 3 மடங்கு அதிகம் நம்ம இதில் பார்த்தோம்னா, 3 times லார்ஜர் தேன் த ப்ரீவியஸ் வேவ். ஒரு 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 ஃபேக்டர் இருக்கப்பட்டு டெத் ரேட் வந்து தொடர்ந்து கம்மியா தான் இருந்திருக்கு ரெண்டு வேவ்லயும்ன்றாங்களே, அது நீங்க தொடர்ந்து தான் இல்ல டெத் ரேட் வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு வேவுக்கும்?
இல்ல கம்மியா இருக்கு ஆக்சுவலி. இப்ப பாத்தீங்கன்னா டெத் ரேட், இப்ப டெத் ரேட் பத்தி பேசலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் வேவோட டெத் ரேட் பாக்கலாம். சோ இப்ப இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் 15th இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் வந்து கேல்குலேட் பண்ணிருக்கேன் டெத் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் 0.6% தான் வந்து ஃபேட்டாலிட்டி ரேட். ஸோ கண்டிப்பாக வந்து போன வேவை விட இந்த வேவ் வந்து கண்டிப்பாக டெத் ரேட் கம்மியாக தான் இருக்கு. பிகாஸ் இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டெத் ரேட் கம்மியாக தான் இருக்குது நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அது என்னன்னா டாக்டர்ஸ் முன்னாடி விட வந்து இப்போ வந்து கொஞ்சம் இது எப்படி ஹேண்டில் பண்ணோம் இதோட மெடிசின் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் தெரியுது. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே, நீங்க எப்படி டேட்டாஸ் கலெக்ட் பண்றீங்க சார் இதுக்கு? ஹவு டு யூ கெட் டேட்டாஸ், ஹவு டு யூ டேக் டேட்டாஸ்? மக்கள் எல்லாம் கேட்பாங்க இவருக்கு எப்படி டேட்டா கிடைக்குது, இவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வைப்பாங்க, நிச்சயமா வைப்பாங்க எந்த ஒரு மனிதனாலும். நீ ஹவு டு யூ கலெக்ட் டேட்டாஸ் ஃபார் திஸ் சார்? ஸோ நான் எப்பயுமே ட்ரஸ்ட் ஒர்த் டேட்டா தான், ஏன்னா என்னோட மெயின் கோலே வந்து ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் வெரிஃபைட் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னோட ட்வீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அது எப்படின்னா கவர்மெண்ட் போர்ட்டல் தான் எடுத்திருப்பேன் மொதல். அப்புறம் நம்ம சென்னை பார்த்தோம், சென்னை கார்ப்பரேஷன் டேட்டா, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டேட்டா செட்ஸ். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரம் த ப்ராப்பர் சேனல்ஸ். ஸோ எந்த அதே மாதிரி அது அதனால தான். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு கவர்மெண்ட், எல்லாமே மோஸ்ட்லி எல்லா டேட்டா இருக்குது அவைலபிள், பப்ளிக்ல அவைலபிள். போய் கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கணும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்து உண்மையான டேட்டாஸ் எடுத்துக்கு, அதை வச்சு நம்ம டேட்டா செட் வச்சு கிரியேட் பண்ணி, அப்புறம் அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி, டேட்டா மைனிங் சொல்லுவாங்க, டேட்டா மைனிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ், அப்புறம் டேட்டா இன்சைட்ஸ், அதான் மெயினா டேட்டா இன்சைட்ஸ் அந்த எடுத்துட்டு, அப்புறம் டேட்டா ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க, அதை வந்து எளிய முறையில் மக்களுக்கு தெரிவிக்கிறது, அதான் நமக்கு. ஓகே சார், இந்த டேட்டா அனாலிஸ்ட் ஜெனரலா நோன் ஃபார் தி ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும்ன்றத ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அனாலிசிஸ் தான் நெக்ஸ்ட் 15 டேஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் இந்த பேஸ்? நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலி, நான் நெக்ஸ்ட் 15 டேஸ்ங்கிறது ரொம்ப, இப்போ வந்து நான் ஷார்ட் டேர்ம் லைக் ப்ரெடிக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். லாங் டேர்ம் பண்ணோம்னா இப்போ லாக்டவுன் போட்டால் கண்டிப்பாக அது மாறிடும். அதனால வந்து நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாட்களுக்கு நான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபோர்காஸ்டிங் மாடல் என்ன சொல்லுதுன்னா, லைக் இப்போ சென்னையில் வந்து ஒரு 6700 கேசஸ் இருக்கு. ஸோ அது வந்து 8000 வரைக்கும் போகும் நெக்ஸ்ட் 5 டேஸில். ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 27000 கிட்ட கேசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது 30 தாண்டி போகும், 32-33 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ லாக்டவுன் போட்டனால கொஞ்சம் கம்மி ஆகும், பட் அந்த கம்மியாகிறது வந்து இப்போ தெரியாது, நெக்ஸ்ட் ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ட்ரெண்ட் மாறும். ஸோ அது வரைக்கும் நமக்கு இன்னும் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. 14 டேஸ்க்கு அப்புறம் லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் லாக்டவுன் போட போட அந்த நம்பர்ல சர்ஜ் இருக்குன்றீங்களா, இல்ல முழு லாக்டவுன் முடிச்சோன்னா தான் சர்ஜ் இருக்குன்றீங்க? ஆமா, சி இப்ப இன்னைக்கு நமக்கு டேட்டா வருதுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து சென்னையில வந்து 6700 கேசஸ் இருக்கு. ஸோ இந்த கேசஸ் எல்லாம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து இன்ஃபெக்ட் ஆறவங்க. ஓகேயா, ஸோ 10 நாளுக்கு இன்ஃபெக்ட் ஆகி ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அவங்க ஹாஸ்பிட்டல், 4 நாள் கழிச்சு தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வருது. ஸோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பாசிட்டிவா ரிசல்ட் வந்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 7-8 ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதனால இந்த சர்ஜி கம்மி ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு அனதர் ஒரு 10 நாட்கள் ஆகிறதுக்கு தான் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த லாக்டவுனோட எஃபெக்ட் தெரிய வரும். இதுதான் போன வேவ்லயும் நம்ம மானிட்டர் பண்ணது, போன வேவ்லயும் இதே பேட்டர்ன் தான் நடந்தது. ஒரு 10-15 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஸ்லோ நமக்கு வந்து நமக்கு விஷுவலா பார்க்க முடியும். ஓகே சார், நீங்க அதர் ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணிருக்கீங்களா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா, டெல்லி, இந்த மாதிரி பக்கத்து கர்நாடகா, இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எப்படி இருக்கு? தமிழ்நாடு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணது, ஐ மீன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இது ஒன்றும் இது கிடையாது. பட் இதுல சொல்றேன், ஒரு சேவிங் ரேட்லயோ டெத்லயோ இல்ல நம்பர் ஆஃப் கேசஸ்லயும் நான் சொல்றேன் எப்படி இருக்கு சார் கம்பேர் பண்ணும்போது? கம்பேர் பண்ண வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு, சென்னை பொறுத்தவரை கம்மியா தான் இருக்கு. நான் ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணியிருந்தேன், கம்பேர் பண்ணியிருந்தேன், மெட்ரோஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியிருந்தேன், என்னோட ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது. அது பார்த்தோம்னா அதிக ஆக்டிவ் கேசஸ் இருக்கு வந்து நமக்கு வந்து இது பெங்களூர் ஃபர்ஸ்ட் தான், அதுக்கப்புறம் டெல்லி இருக்கு, அதுக்கப்புறம் புனே, அப்புறம் மும்பை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மெட்ரோஸ் அதுக்கப்புறம் தான் சென்னை. ஸோ சென்னை வந்து இதுல வந்து கடைசியில தான் இருக்குது ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து மற்ற மெட்ரோஸை விட சென்னை வந்து கம்மியாக தான் இருக்கு. பட் இன்னொரு ட்ரெண்டு கூட சொல்லிடுறேன், அவங்கெல்லாம் நம்மளோட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேவ்.
ஓகேயா? ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரங்களாக தான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு, ரெண்டு மூன்று வாரங்களாக. பட் அவங்க வந்து நமக்கு முன்னாடியே வந்து வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்னொரு 10 நாட்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. பட் இப்போ லாக்டவுன் கரெக்டான டைம், அதை கரெக்டான டைம் போட்டனால மேபி இட் கொஞ்சம் கம்மி வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ் வந்து எங்கேயாவது கம்மி ஆயிருக்கா நடுவில், இல்லை அவங்க அதை அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்காங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா 24% வரைக்கும் தான் போகுது டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட், அதுக்கு மேல வந்து தாண்டல. ஓகேயா? சோ எப்படிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப வந்து டெஸ்டிங் நம்பர்ஸ் கூட்டிடுறாங்க. ஆக்சுவலி இப்ப லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து 10 நாளைக்கும் இன்னைக்கும் பார்த்தோம்னா 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெஸ்டிங் பர்சன்ட். சோ இப்ப வந்து தமிழ்நாடு டோட்டல் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பண்றாங்க ஒரு நாளைக்கு. சென்னை பார்த்தோம்னா ஒரு 10 நாட்கள் முன்னாடி 25,000-20,000 பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து 33,000 போயிருச்சு. சோ கிராஜுவலா ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகும் போது டெஸ்டிங்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட் வந்து தமிழ்நாட்டுல வந்து 18% இருக்கு. அதே மாதிரி சென்னையில பார்த்தோம்னா 24 வரைக்கும் போயிடுச்சு, பட் டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால இப்ப வந்து 20.5 கிட்ட வந்திருக்கு, கம்மியா இருக்கு டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட், ஏன்னா டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணனால. ஸோ கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த டெஸ்டிங் வந்து நம்ம கம்மியா பண்ணணும் கிடையாது, பட் போகும்போது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகணும். அதுதான் வந்து நமக்கு கண்டிப்பாக ஐசோலேட் பண்றதுக்கு அதுதான் ஒரே வாய்ப்பு, ஸ்ப்ரெட் கண்ட்ரோல். ஓகே சார், ஒரு பாசிட்டிவ் நோட் வந்து இத்தனை நாள் ப்ரிடிக் பண்ணதுல ஏதாவது இருக்கா செகண்ட் வேவ் பொறுத்தவரை? எனி ஒன் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் த ஆடியன்ஸ்? சி, பாசிட்டிவ் நியூஸ் வந்து நிறையவே இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து மற்ற மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் ஸ்ப்ரெட் கம்மியா தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. இப்ப டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட்ல 30% மேல போச்சு. 30%னா எப்படின்னா, ஒரு 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து 30 பேருக்கு மேல டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட் இருக்கு. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்னுமே வந்து டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு சென்னையோட இன்னுமே நிலவரம் வந்து 20% தான். அதே மாதிரி ஓவரால் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 18% தான். சோ அதனால மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சென்னை வந்து தற்போதைய நிலையில் கண்டிப்பாக பெட்டரா தான் இருக்கு. சென்னையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அதர் சிட்டிஸ் எப்படி இருக்கு, அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்படி இருக்கு சார்? ஓகே, அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மெயினா வந்து பார்த்தோம்னா இப்ப செங்கல்பட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி மதுரை, அப்புறம் வந்து மதுரை, அப்புறம் சேலம், கோயம்புத்தூர், அப்புறம் வந்து திருச்சி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரெண்ட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, ஏன்னா குரோத் ரேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்து குரோத் ரேட் வந்து ஒரு 30% மேலேயே இருக்கு. ஸோ இப்ப சென்னை பாத்தீங்கன்னா அது கம்மியா தான் இருக்கு குரோத் ரேட்டு, பட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குரோத் ரேட் அதிகமா தான் இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு, அது எப்படின்னா 47% அதிகமா இருக்கு. அதாவது 10 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு 47% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ட்ரெண்டு. அதே மாதிரி தூத்துக்குடி வந்து 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப சென்னை மட்டுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது, இப்ப மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால மத்த டிஸ்ட்ரிக்ட் மக்களும் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும். இந்த டபுள் மாஸ்கிங் அணியணும், அதுதான் நான் என்னோட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இந்த மியூட்டன்ஸ், இப்ப இருக்க இது மியூட்டன்ஸ் வந்து மிக அதிக தீவிரமாக பரவுறது ஒன்று. ஸோ அதனால வந்து இந்த வேவ்ல வந்து நம்ம தற்காப்புக்கு கற்றுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டபுள் மாஸ்கிங். சிங்கிள் லேயர் கிளாத் மாஸ்க்கை விட ஒரு சர்ஜிக்கல் மாஸ்கோ அதுக்கு மேல ஒரு கிளாத் மாஸ்கோ போடுங்க, அப்படி இல்லாட்டி N95 மாஸ்க். ஸோ இந்த ரெண்டு இதை மாஸ்க் நம்ம கடைபிடித்தோம் என்றால் இந்த வேவ்ல இருந்து நம்ம கண்டிப்பா நம்ம தற்காத்துக்கணும். இதான் என்ன சொல்லுது. Thank you, sir. Thank you for your advice. Thank you.